வணக்கம். திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்காக விருப்பமுள்ள மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்வது எப்படி என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் ஆதித்தனார் college.com அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயத்தனார் காலேஜோட வெப்சைட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கிற டைப் டாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சைன் அப் நியூ அப்ளிகேண்ட் லாகின் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்மெனு வருது. அதில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ இங்கே சைன் அப் நியூ அப்ளிகேண்ட் அப்படின்னு ஒருத்தலையும் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இதில் உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம் அப்படின்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் அதில் உள்ள நேம் படி அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகுமார் அப்படின்னு சொன்னாக்க சிவகுமார். அதுக்கு பிறகு மிடில் நேம் வந்து வேண்டாம், கடைசியில் லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியலை டைப் பண்ணிடுங்க, சி சி சிவகுமார் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2004 ஏப்ரல் 8 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய யூசர் நேம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் எய்டட் கோர்ஸில் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, அனி தனி அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி பிகாம் எஸ்எஃப்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூசர் நேம், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்க தான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வெவ்வேறையாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் இதை வந்து நீங்கள் இமெயில் ஐடி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அதான் ஆக்சுவலாக இது வந்து யூசர் நேம், அது யூசர் நேம் தான், அதனால் ஒன்றும் பாதிக்காது. அதனால் நீங்கள் இப்போ சிவகுமார் அப்படின்னு இருந்ததுன்னாக்கா சிவகுமார் சிவா அட் குமார் டாட் காம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் ஒரு யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இமெயில் ஐடினா அதில் வந்து அட் சிம்பிள் இருக்கணும், டாட் இருக்கணும், காம் இருக்கணும், இது தான் வெரிஃபை பண்ணும். அதனால் அந்த நீங்கள் எப்படி வேணாலும் அந்த யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கங்க. இதை வந்து கரெக்டாக ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மறந்து போகும் பின்னாடி. ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாகின் ஆகி உள்ளே போகணும்னு சொன்னாக்க இந்த யூசர் ஐடியை பயன்படுத்தணும், ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஒரு 6 கேரக்டருக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணிங்க. ஆதித்தனார் நான் டைப் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப் அப்படின்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது. இப்போ திரும்ப நீங்கள் வந்து அந்த லாகின் இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளிக் ஹியர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே உள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதை ஓகே கொடுத்துட்டு திரும்ப அந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு இங்கே ரெண்டாவது லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகின் ரெஜிஸ்டரில் உள்ளே போகணும். இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்குறீங்களோ சிவா அட் குமார் டாட் காம். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஆயத்தனாயிரம் டைப் பண்ணியிருக்கோம், கொடுத்தாச்சு. இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போயிடும். இதுக்கு பிறகு நீங்கள் ஃபர்தராக அடுத்த அதுமாரி ரிமைனிங் உள்ள எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கோம். இதை அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுருவோம்.